சிதம்பரம் நடராஜ பெருமானை இழிவுபடுத்தி வீடியோ வெளியிட்ட நபரை தமிழக அரசு உடனே கைது செய்ய வேண்டும் என கோவை சிறவை ஆதீனம் வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் யூடியூப் புரூட்டஸ் என்ற யூடியூப் சேனலில் சிதம்பரம் நடராஜரை குறித்து ஆபாசமாக செய்தி வெளியிட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த கோவை சிறவை ஆதீனம் ராமானந்த குமரகுருபரர் சுவாமிகள், இதுபோன்ற செயல்களை ஏற்க முடியாது என்றும் இது பெரும் கண்டனத்திற்கு உரியது என்றும் கூறியுள்ளார். அவர் முருகப்பெருமானை இழிவுபடுத்தி வீடியோ வெளியிட்டவரை அதிமுக ஆட்சியில் உடனடியாக கைது செய்தது போல் தற்போதைய அரசும் நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நடராஜ பெருமானுடைய தத்துவத்தை, அவருடைய நடனத்தை இன்று யூடியூப் ஃப்ரூட்ஸ் என்று சொல்கின்ற ஒரு இணையவழியிலே மிக தரக்குறைவாக பேசியிருப்பது நம்முடைய சமய மக்களுக்கு, குறிப்பாக சைவ மக்களுக்கு பெரும் வருத்தத்தையும் துன்பத்தையும் கொடுத்திருப்பது அனைவரும் அறிந்ததும். தொடர்ந்து நம்முடைய சமயத்தை பற்றிய, கடவுளை பற்றி இழிவாக தொடர்ந்து இணையவழியிலே அவ்வப்பொழுது இதுபோல நிகழ்வுகள் வந்து கொண்டிருப்பது மக்களுக்கு பெரும் துன்பத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இதுபோல இருக்கின்ற இணைய ஊடகங்களை அரசு உடனடியாக தடை செய்வதோடு இதுபோல பேசுகின்றவர்களுக்கு அரசு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அடியாருடைய கோரிக்கையாகவும் ஆதீனனுடைய வேண்டுதலாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது.